விஜய் சேதுபதி நடிப்பில் வந்த லாப திரைப்படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வழக்கமான விவசாயிக பிரச்சனையை மையமாக வச்சு தான் எடுத்திருக்கிறாங்க, அரைச்சமாகவே தான் அரைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லணும். அதாவது பல கதைகளில் பார்த்துட்டோம், விவசாயிங்க ரொம்ப பிரச்சனை இருக்கிற மாதிரியும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் பல படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதே பேசிக் கான்செப்ட் தான் படத்தில். விவசாயிங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஹீரோன்னு ஒருத்தர் வருவார், அவங்க பிரச்சனையை தான் பிரச்சனையான்னு நினச்சி கார்ப்பரேட் முதலாளிங்கிட்ட போராடி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட். விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட அரட்டடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தைய காப்பாற்றுறதுக்கோசம் ஒருத்தனை கொலை பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் ஊரை விட்டு போகிற மாதிரியும், 6 வருஷம் கழித்து ரிட்டர்ன் ஊருக்கு வர மாதிரியும், வந்த பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வேறு ஊருக்கு பொழப்பை தேடி போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் செய்கிற விவசாய தொழிலையே லாபம் தர தொழிலாக நான் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அவங்களோட நிலங்களை ஒன்னா ஆக்கி விவசாயம் பண்ணி லாபம் தரும் தொழிலாக மாற்ற முயற்சி பண்ணுவார். இந்த நேரத்தில் தான் நம்ம வில்லன் என்ன பண்ணுவார்னா, அந்த ஊர் மக்களோட எல்லா நிலத்தையும் தன் பேரில் மாற்றி அங்கே ஒரு பயோகேஸ் ஃபேக்டரி உருவாக்கணும்னு பிளான் போடுவான். ஸோ ஃபைனலாக ஹீரோக்கும் வில்லனுக்கும் மோதல் வரும். ஃபைனலாக என்ன ஆகுன்றது நீங்களே கேஸ் பண்ணுவீங்க. வழக்கம் போல் ஹீரோ தான் ஜெயிப்பார். ஸோ இதில் விவசாயம் சார்ந்த பிரச்சனையும், விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட அட்வைஸும், அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனி எப்படி விவசாயிகளை ஏமாத்துறான்ற மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிற படம் தான் லாபம். இதில் ஸ்ருதிக்கு ஹாசன்லாம் எதுக்குன்னே தெரியாது, சும்மா ஏதோ 2 பாட்டுக்கு ஆடிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.